நெல்லை சிஎஸ்ஐ திருமண்டலத்தில் சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டுமே பணி நியமனம் வழங்கப்படும் என புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லே செயலாளர் டி எஸ் ஜெயசிங் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி சிஎஸ்ஐ திருமண்டலத்தில் நிர்வாக சீர்கேடு தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் கண்காணிப்பில் கடந்த சில ஆண்டுகளாக நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிஎஸ்ஐ நிர்வாக பதவிக்கு முன்னாள் லே செயலாளர் டி வேதநாயகம் சார்பில் ஓர் அணியாகவும் தொழிலதிபர் டி எஸ் ஜெயசிங் சார்பில் மற்றொரு அணியாகவும் போட்டியிட்டனர். இந்த போட்டியில் தொழிலதிபர் டி எஸ் ஜெயசிங் அணி முழுமையான வெற்றி பெற்றது. அதன்படி தொழிலதிபர் டி எஸ் ஜெயசிங் சென்னை சிஎஸ்ஐ திருமண்டலத்தின் புதிய லே செயலாளராகவும் திருமண்டலத்தின் உபத்தலைவராக குருநானவர் டி பி சுவாமிதாசும் குருத்துவ செயலாளராக போதகர் டி பாஸ்கர் கனகராஜும் திருமண்டல பொருளாளராக ஏடி ஜே சி மனோகரனும் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தொடர்ந்து லே செயலாளர் டி எஸ் அணி தொண்டர்கள் வானவெடி வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். முன்னதாக திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியம் புதிய லே செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டி எஸ் ஜெயசிங்கிற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் டி எஸ் அணியின் ஒருங்கிணைப்பாளர் போதகர் ஜே கிங்ஸ்லி ஜான், செயற்குழு உறுப்பினர்கள் கே பி கே செல்வராஜ், புளியங்குடி புஷ்பராஜ், ஆல்பர்ட் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒரு தேசத்துக்கு விடுதலை கொடுத்தது போல இஸ்ரேல் ஜனங்களை 430 காலம் அடிமைத்தன வாழ்ந்த மக்களை வீட்டெடுத்துக் கொண்டு வரும்போது இந்த மக்கள் படுத்த ஆரவாரத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதே போல கடந்த 5 ஆண்டுகளாக திருமண்டலம் கொடுமையான நிலையில் சொத்துக்கள் அழிக்கப்பட்டு மிஷினரிகள் ரத்தம் செய்து சம்பாதிச்சு திருமண்டலம் அழிந்து அது வேடிக்கை பார்த்து கொண்டு பணம்தான் வாழ்க்கை, ஏழை மக்களுடைய வாழ்க்கை தனக்கு தேவையில்லை, தனக்கு பணம் வந்தால் போதுமென்று சொல்லி வாழ்ந்து மக்கள் மத்தியில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய விடுதலை தந்திருக்கிறார். அந்த அடிவுகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் எத்தனையோ மக்கள் வாழ்களுடைய வாழ்களுடைய கண்ணீரை தொடக்கூடிய திருமணமாக வாழ்ந்த திருமண்டலம், உலகமெங்கும் மிஷினரிகளை அந்த திருமண்டலம், அதே போல் உலகமெங்கும் மிஷினரிகள் வந்து ரத்த சாட்சிகளாய் கோதுமை மணியை போல பூமியில் விதைக்கப்பட்டாங்க. விதைக்கப்படலாம் இன்றைக்கி நம்ம மனுஷனாக வாழ்ந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்த திருமண்டலத்தை அழித்த மக்களை நினைத்து வேதனையாக இருக்கிறது. காரணம் கேட்டால் ஒரு ஆத்ம பாரமில்லாத ஒரு நிலையில் வந்தாங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்து மனசில் எண்ணங்கள் எண்ணி பல ஆண்டுகளாக தீர்மானம் பண்ணி விடுவிப்பதாக கடவுள் பெரிய கிருபை தந்தார். இதுக்கு எங்கள் லைட் ராயில் உதவி செய்த ஒரு அன்பு அண்ணன் ஞானதேவி அவங்களுக்கு நான் எம்பிக்கை தான் ரொம்ப வணக்கமாக நன்றி சொல்கிறேன். காரணம் கேட்டால் உங்களுடைய இருதயத்தில் ஆழத்தில் விதமான எண்ணங்கள் ஊந்தல் ஏற்பட்டு எப்படியான திருமணத்தை மீட்கிட வேண்டும் சொல்லி ஒரு எண்ணத்தை கடவுள் அவரோடு பேசி கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக ஒரு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமில்ல அது பொறுமையாக இருந்த கேபிகே செல்வராஜனுக்காக ஒரு நன்றி சொல்கிறேன். அநேக பிள்ளைகள் ஊழியக்காரங்க அதாவது கிருஷ்ணராஜனுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். வக்கீல் தலைமார்களுக்காக அனைவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த திருமணத்தில் கொடுத்த வெற்றி வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது நம்மளால் இயன்றத உலகத்தில் கடவுள் சொன்ன வார்த்தை அதுதான். உனக்கு நன்மை செய்ய தாண்டி இருக்கும்போது அதை செய்யத்தக்கள் செய்யாமல் இல்லாதே சொன்ன வார்த்தையின்படி உலகத்தில் எத்தனையோ மக்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு தனக்கு ஆதரவிலே யார் தன்னை விடுவிக்க முடியும் சொல்லி வாழக்கூடிய மக்கள் மத்தியில் நம்ம கண்ணீரை துடைக்கக்கூடிய மக்களை ஆண்டு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய பாதையில் செல்வோம் என்று சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல பல ஆண்டுகளாக வேலை வாய்ப்பு இல்லாமல் பணம் தான் அவருடைய அவங்களுடைய சீனியாரிட்டி, பணம் எதுவுமே கிடையாது, பணம் இருந்தால் வேலைக்கு வா, பணம் எல்லாம் வராத சொல்லி எத்தனையோ மக்களுடைய கண்ணீரை துடையாத அளவில் ஏழை மக்கள் அழுது காட்சியை பார்க்கும்போது 40 லட்சம் 30 லட்சம் அரசாங்கம் கொடுக்க இலவச வேலையை இப்படிலாம் விற்று தன்னுடைய வாய்ப்பில் போட்டாங்க. அது மாதிரி இந்த பணம் உங்களுக்கு ஆசீர்வாதம் நினைக்கும் நினைக்காங்க. ஆனால் நீ பாவம் செய்தால் பாவம் வீட்டு வாசப்படுத்தணும் வேதம் சொல்லுது. நீ நன்மை செய்தால் தான் மேன்மனு வேதத்தில் வாசிக்கிறோம். நன்மை செய்யக்கூடிய மக்களாய் கடவுளுக்கு பிரியமான மக்களாய் இந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீனியாரிட்டியான வாழ்க்கை கொடுக்கணும் அதுதான் நான் நினைக்கிறோம். ஆனால் எம்பிஎன் தரிசனம் தான், ஏபிகே நினைச்சு தரிசனங்கள் தான் ஏழை மக்கள் வாழ்க்கையில் சீனியாரிட்டின்னு வேலை கொடுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை, உயர்ந்தப்பட்ட மக்கள் இல்லை, எல்லாம் சமநிலையான மக்கள் என்று சொல்லி
எண்ணி அப்படிப்பட்ட மாற்றிலே வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வேண்டிய எண்ணத்தோடு கடவுள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த காரியத்தை இந்த மனதில் வைத்து கொண்டு முடிந்த அளவில் எவ்வளவு உண்மையாக செயல்பட முடியுமோ அவ்வளவு செயல்பட முடியும். காரணம் கேட்டால் திருமணத்தை பணம் சம்பாதிக்க நாங்கள் வரல, மக்களுக்கு சேவை பண்ணணும். மக்களுடைய சேவை தான் மனசில் வாழ்க்கை. கண்ணீரை துடைக்கக்கூடிய மக்களை ஆண்டு இருந்தோம். உலகத்தை சுற்றிட்டு இருந்த நாட்களெல்லாம் நன்மை செய்கிறதாவே சுற்றிட்டு இருந்தார். அது கொஞ்சம் கூட ஒரு மனதில் வைத்து கொண்டு வாழணும். அப்படி கிருபை கடவுள் கேட்ட கிருபை தரணும். சாலமோன்னு கொடுத்த ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரணும். அதுதான் நினைக்கிறது தான். நம்ம வந்து உலகத்தில் இன்னும் படித்த மனிதர்கள் இல்லை, பெரிய ஆள் இல்லை, பெரிய வசதியான ஆள் இல்லை. ஆனால் கடவுள் கொடுத்த ஞானத்தை பகிர்ந்து எல்லா மக்களுக்கும் உதவியாக வாழணும். கண்ணீரை துடைக்கிற மக்களாக இருக்கும்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கி அப்படிப்பட்ட மக்களை வாதிசம் பண்ண கடவுள் கிருபை தருவேன் சொல்லி வாழ்த்தி எனக்கு கொடுத்த நேரத்துக்கு அந்த தம்பிமார்களுக்கு நிருபர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி வணக்கம் சொல்கிறேன். 35 வாக்கு வித்தியாசம் வச்சுருக்கோம். ஆனால் ஒரு வாக்கு ரெண்டு வாக்கு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 35 வாக்கு ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அது மாதிரி கேபி கண்ணன் தம்பிமாரெலாம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் 35 வாக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் விசேஷ காரியங்களை ஆஸ்வதிப்பாராக. வரப்போகிற நாட்களில் கடவுள் விசேஷமாக நடத்தி காப்பாராக சொல்லி வாழ்த்தி விடுகிறேன்.